ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ் செய்யும். அதில் எபிசோட் 4 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலாம் சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹைஜோவும் நம்ம சுசுகாவை அவங்க ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கான். இதை பார்த்து அவளும் யோசிச்சிருக்கா, ஆமாம் இந்த சுசுகா இவ வந்து எந்த விதமான பொண்ணு, இவ வந்து ஒரு நார்மலான பொண்ணுமா தான் எனக்கு தெரியுது. நம்ம சுசுகாவும் அவளோட ஃபோனில் அந்த புக்கை வச்சு அங்கே பேச ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹைஜோவும் நம்ம சுசுகா கையில சொல்றான், நீ வந்து கவலையே படாத, இதுக்கப்புறம் வர வால்யூமையும் நான் அதுல ஆட் பண்றேன், அதுல நம்ம கிளாஸ்மேட்ஸோட பேரையும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஹைஜாவும் நம்ம சுசுகாவை பத்தி அவங்க ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கையில எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மாதிரி நம்ம சுசுகா வந்து அவளோட நாவலை வச்சுதான் பேசுவாளே. அப்படி ஒண்டி உங்களுக்கு இன்னமும் இதுக்கான டீட்டெயில் வேணும்னு நினைச்சிங்கன்னா எபிசோட் 3 போய் பாருங்க. எப்படின்னு நம்ம ஹைஜாவும் அவங்க ரெண்டு பேர் கையில சொல்லிருக்கான், எப்பா நீ இப்படி பேசாத நித்து, எனக்கு வந்து நல்லாவே தெரியும், ஏன்னா நீ வந்து ரொம்பவே லேசி, அதனால தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பதில் நீ எபிசோட் 3 பாருன்னு சொல்ற. சரி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வை, இவ வந்து ஒரு லைப்ரேரியன், இவளோட ஹாபியே புக்கு படிக்கிறது தான், இவளுக்கு வந்து புக்குனா ரொம்பவே பிடிக்கும், இவ வந்து ஏதாச்சும் ஒரு புக்கை படிக்கும் போது இவளுக்கு வந்து ஏதாச்சும் எமோஷன் வந்ததுன்னா இவளோட டோ வச்சுதான் இவ வந்து அதை சொல்ல ட்ரை பண்ணுவா. அதாவது நான் என்ன சொல்ல உங்களுக்கு ட்ரை பண்றேன்னா, இவ வந்து பாப்பி டெய்ல் மாதிரி குதிச்சு நின்றா இவ வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். அப்படி இவ பயந்து போயிருந்தா இவளோட ரைட் கால் வந்து அப்படி திரும்பி இருக்கும். இதுக்கப்புறம் நான் கியூட்னஸை பத்தி சொன்னா, நம்ம ஹானா சொன்னா வந்து எப்பெல்லாம் யோசிக்க ஸ்டார்ட் பண்றாளோ அவளோட வாயில அவளோட ஃபிங்கரை வச்சுப்பா. இதை பார்க்கும் போது கியூட்னஸே ஓவர்லோட் ஆயிடும் எனக்கு. இதுக்கப்புறம் நான் இந்தாவை பத்தி சொல்லணும்னா, இவ வந்து எப்பெல்லாம் மத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சொல்லணும்னு நினைக்கிறாளோ அப்பெல்லாம் இவளோட முடிய திருவி நிற்பா. இதை பார்க்கும் போது இவ வந்து ரொம்பவே அடாரபிள் மாதிரி எனக்கு தெரியும். இதை பார்த்து அந்த மூணு பேருமே அங்கே வெக்கப்பட்டுன்னு யோசிக்கிறாங்க. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இவ வந்து எனக்காக எவ்வளோ விஷயத்த நோட் பண்ணுவான்னு. இதுக்கப்புறம் அவங்களும் வெக்கப்பட்டுன்னு இருக்காங்களா. இதை பார்த்து நம்ம ஹைஜாவும் அங்கே கிஸ் பண்ண மேட்ரை பற்றி அங்கே எத்து விட்றான். இதை பார்த்த நம்ம சுசுகாவும், அப்போனா நீ வந்து ஆல்ரெடி கிஸ் பண்ணிட்டியா, அவளோ இப்படி சொல்லிட்டு அவளோ ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறான். இதனாலேயே அவளும் அவளோட பிஹேவியருக்காக அங்கே மன்னிப்பு கேட்குறான். இதை பார்த்து நம்ம என்ன சொன்னாவும், ஏய் நீ வந்து என்ன ஆசைப்படுற, நீயும் என்ன நம்ம ஹைஜாவை கிஸ் பண்ணனும் ஆசைப்படுறியா என்ன, ஆனா என்னோட டெஸ்டினில நான் வந்து என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, நான் வந்து மேரேஜ் வரைக்கும் நான் வந்து யாரையுமே கிஸ் பண்ணாம இருக்கணும். இதை கேட்ட நம்ம ஹைஜாவும், அப்பனா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எனக்கும் இப்போ கிஸ் பண்ணணும்னு ஆசைலாம் இல்லை, அதாவது நீ எப்போ ரெடியா இருக்கையோ அப்போ சொல்லு, நம்ம கிஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னா, இந்த இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹைஜாவுக்கு அங்க வேண்டாம் வெறுப்பா ஊட்டி விட்டுன்னு இருக்காங்க. இதையும் நம்ம சுசுக்காங்க கம்முன்னு பார்த்துன்னு சாப்பிட்டுருக்கா. அவங்களும் அங்கே ஊட்டி விட்டுன்னு இருக்காங்களா, இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட்டு, இந்த மாதிரி நான் தான் நம்ம ஹைஜாக்குள்ள பேசுவேன், இல்லை நான் தான் பேசுவேன் இப்படின்னு இவங்களும் சண்டை போட்டுன்னு இருக்க, நம்ம ஹைஜாவும், ஹேய் நீங்கள் ரெண்டு பேருமே உங்களோட பர்சனல் ஸ்பேஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேருமே திரும்பவும் கிஸ் பண்ணிப்பீங்க. அவனும் அப்படியே சைடில் பார்க்குறானா, பார்த்தா நம்ம சுசுகா ரொம்பவே அமைதியாக அங்கே உட்காந்து இருக்கான். இதை பார்த்து அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம சுசுகாக்கு இவங்க ரெண்டு பேருமே புதுசாக இருக்காங்க, அதனால தான் இந்த பழக்கம் வந்து அவளுக்கு ஏற்படல, ஆனால் இதுக்கெல்லாம் நான் தயாராக தான் இருக்கேன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எப்பயுமே ஒரு புது பர்சனை மீட் பண்ணால் நம்மளோட பொய்யான முகத்தை தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுவோம், ஏன்னா நம்மளோட உண்மையான முகத்தை காட்டினா நம்மளுக்குள்ள நிறையவே தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால எப்பயுமே அவங்க பொய்யான முகத்தோட தான் அவங்க சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது அவங்களும் டீசெண்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒண்டி அவங்களோட உண்மை பொய் எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க வந்து சந்திக்கும் போது பயப்படவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜாவும் அவங்க மூணு பேர் கையில் நம்ம ஓல்டு மேட் விளாட்லான்னு அங்கே கூப்பிடுறான். இதனாலேயே அவங்க மூணு பேருமே அங்கே வராங்களா. இப்போதான் நம்ம ஹைஜாவே ஒரு ரூலை பற்றி சொல்கிறான், இதில் வந்து நான் ஒரு ரூலை ஆட் பண்ணியிருக்கேன், அப்படி இதில் யார் தோற்று போகிறாங்களோ அவங்கள வந்து நம்ம சிரிப்பேற்றணும், அதாவது சிக்கலாக்கா பண்ணணும். அவனும் மனசுல யோசிக்கிறான், இந்த மாதிரி சிக்கலாக்கா பண்ணுறது இதுதான் ஒரே ஒரு வழி, அதாவது அவங்களோட உண்மையான எமோஷனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு. இது எல்லாமே என்னோட பிளான் தான், இது வந்து ஆப்ரேஷன் எவ்ரி ஒன் கேர்ள்ஸ் ஈச் அதர். இதை கேட்டு அவங்க மூணு பேருமே ரொம்பவே உற்சாகமாயிடுறாங்க. அதாவது நம்ம ஹைஜாவை சிக்கலாக்கா பண்ணணும்னு அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். போட்டியும் ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஹைஜியோ தான் ஜெயிக்கிறான், ஆனா நம்ம இந்தா அதுல தோத்து போயிடுறான். இதனாலே அவளும் அங்க சொல்றான், இந்த மாதிரி நான் தோத்து போயிட்டேன், அப்போ நான் ஆரம்பிங்க வாங்க எனக்கு சிக்கலக்கா பண்ணுங்க. இதை பார்த்து அவளும், ஏய் கொஞ்சமாச்சும் உன்னோட எமோஷனை கட்டுப்பத்து. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜாவும் அங்கே சிக்கலக்கா பண்ணுறான். இருந்தாலும் நம்ம இந்தா வந்து அவளோட ஃபீலிங்ஸ் அங்கே மாற்றிருந்தா இருக்கா, அவளும் மாச்சிக்கினே அப்படியே அங்கே பார்த்துக்கிறா, அவளும் பார்த்துக்கினே ஒரு மாதிரி பண்ணிருக்கலா. இதை பார்த்த நம்ம ஹைஜாவும், ஏய் நீ வந்து எதுக்கு இப்படி பண்ணிருக்க, ஏதோ நான் உன்னை வேற விதமாக பண்ணுற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் செகண்ட் மேட்சும் ஆரம்பிக்குது, அதுலேயும் நம்ம ஹைஜோ தான் அங்கே ஜெயிக்கிறான். நம்ம ஹைஜாவும் ஜெயிச்சிடறான்னா பார்த்தா நம்ம ஹினாசோனை தான் அங்கே தோத்துருக்கா. இதை பார்த்து நம்ம ஹினாசோனுக்கு அவ்வளோ சந்தோஷம், நான் தோத்துட்டேன், என்ன தான் நீங்கள் சிக்கலக்கா பண்ணணும். அவளும் அவளோட கோட்டை எடுத்துட்டு
வந்துட்டு பிளீஸ் கொஞ்சம் வந்து பொறுமையா சிக்கலக்க பண்ணு அப்படின்னு காட்டினிருக்கா. இத பார்த்த நம்ம இந்தாவும் ஹேய் இது வந்து இல்லீகல், நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இப்படின்னு அவளை சொல்லிருக்கா. இதனாலேயே நம்ம ஹைஜியாவும் அங்க இதுக்கப்புறம் சிக்கலக்க பண்றான். அவனை சிக்கலக்க பண்ணும் போது நம்ம ஆனாசோனாவோட எமோஷன் அவங்க எழுதுக்குது. இதனாலேயே நம்ம ஆனாசோனாவும் அங்க நித்திடறான். இதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் நடக்குது, அதுலயே நம்ம ஹைஜியோ தான் அங்க ஜெயிக்கிறான். யாரு தோத்துருக்கான்னு பார்த்தா நம்ம சுசுகா தான் அங்க தோத்துருக்கா. இதுக்காக தான் நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிருந்தேன், நம்ம சுசுகாவோட எமோஷனை பாக்குறதுக்கு தான் நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிருந்தேன். ஃபைனலி அவளோட சிரிப்பை நான் பார்க்க போறேன், அந்த கியூட்டான ஸ்மைல் இப்படின்னு அவனும் அங்க சிக்கலக்க பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்ம சுசுகா வந்து சிரிக்கிறா, ஆனா எல்லா எமோஷனையும் போன் வழியா தான் ஏற்படுத்துறா. இவ வந்து இன்னமும் கியூட்டா இருக்கா சிரிக்கும் போது, அதனால நான் திரும்பவும் சிக்கலக்க பண்ண போறேன் இப்படின்னு அவளும் சிக்கலக்க பண்ண இருக்கா. நம்ம இந்தாவும் என்ன சொன்னாவும் இதை பார்த்து யோசனை இருக்கா, இந்த மாதிரி இவ வந்து சிரிக்கிறது இது வந்து ரொம்பவே அமைதியான வழி, ஆனா இது வந்து ஒரு உண்மையான ஃபீலிங்ஸ், அதாவது அவ வாய் விட்டு சிரிக்காம மனசு வழியா சிச்சனை இருக்கா. ஆனா நம்ம மூணு பேரையும் அவன் சிக்கலக்க பண்ணிட்டான். அப்போனா ஹைஜோவோட மிஷன் வந்து இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போனா இதுக்கப்புறம் நம்ம ஹைஜோவை தான் நம்ம சிக்கலக்க பண்ணும். அப்போனா நான் தான் பண்ண போறேன், அதனால ஹைஜோ எனக்கு தான் இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அங்க சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபோர்த் மேட்ச் ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹைஜோக்கு அங்க ஜோக்கர் வந்துதா, இதனால பாய புள்ளி அங்க தோத்து போயிடுது. சரி யாரா ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தா நம்ம சுசுகா தான். அவளும் அங்க சிக்கல கப்பலான்னு வராளா. இத பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஜெலஸா இருக்கு. இப்படி இவங்களும் ஜெலஸா இருக்க நம்ம சுசுகாவும் அவளோட விரலை வச்சுதான் அங்க சிக்கலக்க பண்ணிருக்கான். ஆனா அவளோட விரல் டச் ஆனோனே நம்ம ஹைஜோக்கு அங்க அவ்வளவு சிரிப்பா இருக்கு. அவனும் அங்க விழுந்து விழுந்து செஞ்சுன்னு இருக்கான். இது பார்த்த நம்ம ஹீனாசனாவும் அங்க யோசனை இருக்கான், என்ன இவ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றான், இதுதான் ஒரு வாய்ப்பு நம்ம ஹைஜோவை தொடறதுக்கு, ஆனா இவ இதை வந்து மிஸ் பண்ணிட்டா. ஆனா இதுல வந்து அவளோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி தான் அவ பண்றா. அப்பனா இவளோட நேச்சர் வந்து சையானதும் ஃபியரானதும் தான். இதனாலதான் நம்ம ஹைஜோவும் இந்த நேச்சருக்காக அட்ராக்ட் ஆயிட்டான் போல. பப்பி ஐஸ், கியூட் டச்சர், கியூட்டான வாய்ஸ், இது எல்லாமே என்னோட கால்குலேஷன். இதனால்தான் நம்ம ஹைஜோ வந்து எனக்கு அட்ராக்ட் ஆயிட்டான். அதுவும் இல்லாம நான் அப்பப்போ கியூட்டான போஸையும் கொடுத்து நிற்பேன். ஆனா நம்ம சுசுகா அவ வந்து ஒரு பயந்தாங்குழி மாதிரி, ஆனா அவளோட பயம்தான் அவளுக்கு ஒரு சாதகமா இருக்கு. ஏன்னா அவ அடிக்கடி பயப்படுறனாலையும் அதுவும் இல்லாம லோன்லியா இருக்கனாலையும் மத்தவங்க கண்ணில் அவ ஈஸியாவே அட்ராக்ட் ஆயிடுறான். அப்போனா எனக்கு ஒரு பெரிய எனிமி வந்துட்டாங்க. நம்ம சுசுகா வந்து நம்ம இந்தாவோடவே ஒரு பெரிய ஆப்போனண்டா இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜாவும் பாத்ரூம்க்கு போறான். இவன் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்தாவும் கேக்குறா, ஆமா சுசுகா நீ வந்து எதுக்கு உன்னோட எக்ஸ்பிரஷனை முழுசா வெளிப்படுத்தல, நாங்க வந்து இங்க இருக்கனால உன்னால வெளிப்படுத்த முடியலையான்னு. அது உண்மை இல்ல, இல்ல நீ வந்து போய் சொல்ற, ஏன்னா நீ ஒண்டி தான் இங்க இருக்க, நம்ம ஹைஜோ கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ற, ஆனா நீ வந்து வெறும் அவனை டச் தான் பண்ணிருக்க. ஆனா எனக்கு தெரியும் உனக்கும் ஆசையா தானே இருக்கு இந்த மாதிரி அவனோட முழு பாடியில அவனுக்கு சிக்கலாக்க பண்ணுன்னு. ஆனா எதுக்கு நம்ம ஹைஜோ முன்னாடி நீ வந்து ஒரு முட்டாள் மாதிரி காட்டிக்கிற? இதை கேட்ட நம்ம ஹினா சொன்னாவும் அது வந்து எதுக்குன்னா, ஏன்னா நீ வந்து கத்தி கத்தி பேசுற, அதுவும் இல்லாம நீ வந்து நம்ம சுசுகாவை பயமுத்துற. அப்படிலாம் இல்ல, இப்பதான் நம்ம சுசுகாவே அந்த போன் வழியா சொல்றான், இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே ஹைஜோவோட முதல் ரெண்டு லவர், அதுவும் இல்லாம நான் வந்து இதுக்கப்புறமா தான் வந்திருக்கேன், அதனால எல்லா உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா நீ ஏன் அப்படி சொல்ற, ஏன்னா நீ இப்போ ஹைஜோவோட ஒரு கேர்ள் ஃபிரெண்ட், அதனால உனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு, ஆனா நீ வந்து சொல்ல நினைக்கிறத நீ வந்து சொல்லவே இல்ல, இதனால உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோபம் வருது. ஹேய் இதெல்லாம் நீ சொல்ற பத்தியா, நீ வந்து ஃபீலிங்ஸை கூட உன்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதில் நீ வந்து சண்டை தான் உனக்கு போட தெரியும், போய் உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் இல்லாமா? ஹேய் அமைதி ஆயிடு, உனக்கு என்ன சண்டை போடணுமா என்ன? இதை கேட்ட நம்ம சுசுகாவும் அங்க மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கா. ஹேய் நான் உன் விஷயத்துக்கு வரேன். ஆமா நீ எதுக்கு எங்க கூட சண்டையை போட மாட்டற? நம்ம ஹானாசோனாவும் பின்னாடி வந்துட்டு, ஹேய் இந்தா நீ கொஞ்ச நேரம் கம்மு நிறக்கலாம்ல, அப்பதான் நம்ம சுசுகாவே சொல்றா. அப்படியா, அப்போ உங்களோட ஆசை இதுதானா? அப்ப என்னோட இதயம் என்ன சொல்தோ நான் அதை தான் கேட்கலான்னு இருக்கேன். உண்மை என்னன்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பயந்து நின்றேன். என்னது நான் வந்து அவ்வளவு பயங்கரமா இருக்கேனா? இல்ல இல்ல நான் வந்து அப்படி சொல்ல, நான் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன்னா நம்ம ஆனாசோனா வந்து எதை ப்ரெசன்ட் பண்ணாலும் அவ வந்து எல்லாத்தையும் டிசிப்ளின் மேனரோட ப்ரெசன்ட் பண்ணுவா. அவ கையில நிறையவே லேடி லைக் ஸ்கில் எல்லாம் இருக்கு, அதுவும் இல்லாம பிசிக்கல் சார்மும் இருக்கு, அதுவும் இல்லாம உங்க கையில ரொம்பவே அழகான ஃபேசஸும் இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி ஃபேசஸ் தான் ஆசைப்படுவாங்களே, அதுவும் இல்லாம உங்களோட சார்ம் அதுவும் லக்கியா இருக்கு, யாராலையும் மேட்சே பண்ண முடியாது. இந்த டைம்ல உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி என்னால நிக்க முடியுமா என்ன? நம்ம ஹைஜோ வந்து நம்ம மூணு பேரையும் கம்பேர் பண்ணும்போது உங்க முன்னாடிலாம் என்னால நிக்க முடியுமா? அதனால்தான் நான் வந்து ரொம்பவே பயந்து போயிருந்தேன். இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாங்க. என்னது இவன் என்னென்னலாம் சொன்னாலும் இதெல்லாம் ரொம்பவே ஆசமா இருக்கு. ஆனா உணர்ற ஒரு விஷயம், இந்த மாதிரி நான் நார்மலான ஒரு பொண்ணு தான்,
ஏன்னா நான் ஒரு சிம்பிளான பொண்ணு, அதுவும் இல்லாம என்னோட அப்பியரன்ஸ் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன். உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணா டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை கேட்ட நாம இந்தாவும், ஏய் நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லாத, நான் நினைக்கிறபடி பார்த்தா நீயும் ரொம்பவே அழகுதான், அதுவும் இல்லாம கியூட்டா இருக்க. ஏன்னா நீ வந்து டைனியாவும் இருக்க, ரொம்பவும் அழகாவும் இருக்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால நான் சொன்னது எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கோ. ஆமா, இவ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம இந்தாவையே வச்சுக்கோ, ஏன் நம்ம இந்தாவே எப்பயுமே இப்படிதான் இருப்பா. என்னதான் நம்ம மூணு பேரோட பர்சனாலிட்டி ஒரு ஒரு விதமா இருந்தாலும், நம்ம மூணு பேருமே நம்ம ஹைஜோ ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு, நம்ம ஹைஜியோ உனக்கான பாயிண்ட்ஸையும் சொல்லுவான். அதாவது உன்னை எதுக்கு அவனுக்கு பிடிக்கும்னு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீ வந்து உன்னோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. உனக்கு என்னென்ன தோந்தோ நீ வந்து ஹைஜியோ கையில டைரக்டா சொல்லலாம். அதுதான் என்னோட பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் இதனாலேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹைஜியோவும் அங்கிலேருந்து பார்த்துதான் இருக்கான். அவன் ஒன்றும் பார்த்துக்கினே யோசிக்கிறான், நான் நஞ்சதோட இது வந்து ரொம்பவே நல்லா போதே. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுனே காட்டுறாங்க. நம்ம சுசுகாவும் அங்கே சிக்கலக்க பண்ண இருக்கும் போது நம்ம இந்தாவோட மூஞ்சி அங்கே சரியில்லை, அவளோ ஒரு மாதிரி ரொம்பவே கோபமாயின் இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹைஜியாவும் யோசிக்கிறான், ஆமாம் இவ எதுக்கு ரொம்பவே கோபமாயின் இருக்கான், ஏதாச்சும் பிரச்சனையே என்ன. இந்த பிரச்சனை வந்து இன்னமும் பெருசாகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கிலேருந்து போய் ஆகணும். நான் வந்து இந்த கேம் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் வேற, ஆனால் இப்போ இது பிரச்சனையாக மாறிடும் போலயே. ஆனா நான் இதே மாதிரி இவங்களை பத்தியே கவலைப்பட்டு நின்றா இவங்களால நெருக்கமாவே வர முடியாது. இவங்க எல்லாரையும் ஒன்னா நெருக்கமாக்கணும்னா அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பேஸை தரணும் போல. இதனால்தான் பயப்புல பிளான் பண்ணி அங்கிலேருந்து போயிருக்கான். இதுக்கப்புறம் அவனும் வெளியிலேயே அழுதுங்கனே சொல்றான், நான் நஞ்ச மாதிரியே தான், நம்ம இந்தா வந்து நம்ம சுஜுகா மேலதான் கோபமா இருந்திருக்கா, ஆனா அவன் மேல கோபமா இல்ல. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கும் நம்ம அனாஜனாவும் நடுவுல வந்து நிறைய வாட்டி காப்பாத்திருக்கா. அதுவும் இல்லாம நம்ம சுஜுகாவும் அவளோட உண்மையை சொல்லி அவளும் தைரியமா மாறினான். இதுக்கப்புறம் நம்ம ஹைஜாவும் அங்க வந்து நிற்கான். இவனும் அங்கே வந்து நிற்க நம்ம இந்தாவும் நம்ம வந்து அந்த சிக்கலக்கா கேமை நம்ம இன்னமும் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நம்ம சுஜுகா பண்ணது சிக்கலக்காவே இல்லை, ஏன்னா அவன் வெறும் ஃபிங்கரை வச்சு தான் பண்ணான், அது வந்து அஃபீஷியலாக ஒத்துக்கப்படாது. இதை கேட்ட நம்ம ஹானா சொன்னாவும், ஆமாம் இது வந்து அஃபீஷியலாக ஒத்துக்கப்படாது, அதனால நீ திரும்பவும் இந்த கேமை விளாடணும். இதை பார்த்து நம்ம சுஜுகாவும் யோசிக்கிறான், அப்போனா இவங்க ரெண்டு பேருமே எனக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதனாலே அவளும் யோசிக்கிறான், அப்போனா இவங்க ரெண்டு பேரோட நம்பிக்கையை நான் வீணாக்கக்கூடாது. இதனாலே அவளும் அந்த ஃபோன் வழியாக பேசுகிறான், இந்த மாதிரி நான் உனக்கு இஷ்டடிக்க ஆசைப்படுறேன் ஹைஜோ. இதை கேட்ட அவங்க மூணு பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போதான் நம்ம சுஜுகாவே சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, இந்த மாதிரி என்னோட டெஸ்டினி என்னன்னா நான் கல்யாணக்கு அப்புறம் தான் நான் கிஸ் பண்ணுவேன்னு, அது வந்து ஒரு பொய் தான், நான் வந்து இப்பயே உன்னை கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அப்பயும் ஒரு ஆசை இருந்தது. இதை கேட்ட நம்ம ஹைஜியாவும், நீ சொன்னது நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இப்படின்னு அவனும் நம்ம சுஜுகாவோட தலையில கைய வைக்கிறான். இதனால நம்ம சுஜுகாவும் அங்க பயங்கரமா பிளஸ் ஆயினிருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹைஜியாவும் அங்க கிஸ் பண்ணிடுறான். இதனால நம்ம சுஜுகா அங்க முழுசா பிளஸ் ஆயிடுறான். இதை பார்த்து நம்ம ஹானா சொன்னா இந்தா இவங்க ரெண்டு பேருமே அங்க வைக்கப்பட்டு பிளஸ் ஆயினிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹானா சொன்னாவும், ஏ இந்தா நீ தானே தைரியத்தை ஏத்தி விட்ட, இந்த மாதிரி போய் உன்னோட இதயத்தை வழியா பேசுன்னு, அப்பனா நீயும் அதே மாதிரி பண்ணலாம்ல. இதை கேட்ட நம்ம இந்தாவும், ஏய் நான் என்ன மறைக்கிறேன், நான் வந்து எதையும் மறைக்கவே இல்லை. ஓ அப்படியா, இப்படி சொல்லிட்டு அவளும் நம்ம ஹைஜோ கிட்ட போறா. அவளும் கிட்ட வந்துட்டு, ஏ ஹைஜோ நான் வந்து உன்னை கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்ட நம்ம ஹைஜோவோ அங்க கம்மன் நிக்கிறானா. இதனாலேயே நம்ம ஹானா சொன்னாவும், ஏ ஹைஜோ நான் என்ன சுசுகா விடவே கொஞ்சம் வித்தியாசமா கேட்டனா என்ன. இல்ல இல்ல, எனக்கு நீங்க மூணு பேருமே ஒரே மாதிரி தான், ஏன்னா நீங்க தான் எனக்கு இந்த உலகத்திலேயே மூணு கியூட்டஸ்டான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. இதை கேட்ட நம்ம ஹானா சொன்னாவும், நான் நினைச்சேன் நீ வந்து இதை தான் சொல்லுவேன்னு இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹைஜோவும் கிஸ் பண்ணனால நம்ம ஹானா சொனக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். இதுக்கப்புறம் நம்ம இந்த கையில அவனும் கேக்குறான், ஆமா உனக்கும் ஆசையா இருக்கா என்ன கிஸ் பண்றதுக்கு. ஏய் நீ கேக்குறன்னு ஒரே காரணத்துக்காக நான் சொல்ல, இந்த மாதிரி நீ கேக்குற அதனால நான் வந்து ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி உன் கூட கிஸ் பண்றதுக்கு. அவனும் அப்படி கிட்ட வந்துட்டு, ஹே இந்தா நீ வந்து ரொம்பவே கியூட்டா இருக்க. இதை கேட்ட அவனும், ஹே நீ வந்து தள்ளி போ அப்படின்னு தள்ளி போறா. இருந்தாலும் நம்ம ஹைஜியோ நம்ம இந்தாவை அங்க பாராட்டுறான். இதை பார்த்த நம்ம இந்தாவும் அங்க அடிச்சுன்னு இருக்கா. இப்பதான் நம்ம ஹைஜியோவே கேக்குறான், ஆமா நீ வந்து கிஸ் பண்ண ஆசைப்படுறியா என்ன. இதுக்கான ரிப்ளைவும் அவன் கேக்குறானா. இதனால நம்ம இந்தாவும், ஆமா நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதனாலேயே அவங்க ரெண்டு பேரும் அங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே ஒரு கிஸ் பண்ணதுல ஒரு நினைப்பிலேயே இருக்காங்க. நம்ம ஹானா சொன்னாவும் அங்க கேக்குறான், ஆமா ஹைஜோ உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன பண்ண இருக்க. அதுவா நான் என்ன யோசிச்சு இருக்கேன்னா, உங்களை மாதிரி ஒரு மூணு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. உங்க மூணு பேரும் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்பவே சந்தோஷம் பண்ணும். அதுவும் இல்லாம நீங்க மூணு பேரும் கிடைச்சனால நான் தான் இந்த உலகத்திலே லக்கியான பர்சன் நினைக்கிறேன்.
இதை கேட்டவங்க நாலு பேருமே அங்க சிரிச்சுன்னு இருக்காங்க. இப்படி சிரிக்கிறதோட இங்க இந்த எபிசோடவும் முடியுது. சோ இது கத்த வர எபிசோடு இன்னமும் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க, நானும் கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னா அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.